வெல்கம் டு பாட்டி கிச்சன். வணக்கம்மா, நான் உங்கள் ஜெயந்தி. இன்று சத்து மாவில் முப்பேடு. முப்பேடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம்மா. வேர்க்கடல, கடலை, மிளகு, எள், பெருங்காயம் தேவையான பொருட்கள் முப்பேடுக்கு. கடலைப்பருப்பு 25 கிராம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நானூறு கிராம் அரிசி மாவு, 400 கிராம் அரிசி மாவு, 200 கிராம் சத்து மாவு. மன்னா பாக்கெட் கடையில் விற்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்கெட்டு ஊட்டச்சத்து மாவு கிடைச்சாலும் போட்டு செய்யலாம். சத்து மாவு எல்லா வித தானிய வகைகள் ஃபுல்லாக. சத்து மாவு போடுறதால நம்ம மிளகாய் அரைச்சி ஊற்றக்கூடாது, மிளகே போதும் காரத்துக்கு. ரெண்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாமா. மாவு வந்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க. எள்ளு, கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு கொஞ்சம், எல்லாத்தையும் கலந்து விட்டுடுங்க. மாவுலாம் கலந்தாச்சுமா. ஒரு டீஸ்பூன்னு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெண்ணெய். வெண்ணெய் வேணுன்றவங்க போடுங்க, டால்ட்டா வேணுன்ற போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுது, சம ஒரு கையளவு கடலைப்பருப்பு. சால்ட்டு தேவைக்கேற்ப சால்ட்டு. இதில் மிளகா அரைச்சி ஊற்றக்கூடாது. மிளகா அரைச்சி ஊற்றுனா இதுவாயிடும். நம்ம சத்து மாவில் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் நம்ம மிளகு போடுறோம்ல, போதும். இந்த மிளகு எல்லாம் நுணுக்கணுது. வேர்க்கடலை, கடலை, மிளகு, எள், எல்லாம் பொடி பண்ணி அம்மியில் நுணுக்கணுமா. ஒன்றும் பதிமாக நுணுக்கணும். முப்பேட்டுக்கு வந்து நம்ம ஒன்றும் பதிமாக நுணுக்கி போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, இதே தான் முறுக்கு பதமே தான் மொதல் வீடியோவில் போட்டேன் இல்லைங்களா. தண்ணி தண்ணி நல்லா சல்ல சல்ல சலன்னு கொதிக்கணும். தண்ணி நல்லா சல சலன்னு கொச்சிச்சுமா. கொஞ்சமாக மெதுவாக தண்ணி ஊற்றி பட்டுப்படாத மாவு கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். சத்து மாவு குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு இந்த அளவுக்கு நம்ம கட்டியாக பிசைஞ்சிக்கணுமா, கையில் ஒட்டக்கூடாது. நல்லா கட்டியாக சப்பாத்தி மாவில் பிசைஞ்சிங்க. 2 லிட்டர் எண்ணெய் வானல ஊற்றிருக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு 70 உருண்டை தாராளமாக இந்த சைஸுக்கு 70 எல்லடை வரும். எல்லடைன்னு சொல்லலாம், முப்பேட்டுன்னு சொல்லுவாங்க, மிளகு வடைன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்கம்மா. சத்து மாவில் எல்லடை வந்து கலர் கொஞ்சம் டிம்மாக தெரியும், ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா தானிய வகை இல்லைங்களா, தானிய வகையத்தில் நம்ம செஞ்சோமா குழந்தைங்களுக்கு பலகாரம்
ஹெல்த்தியாக இருக்கும். சத்து மாவு கஞ்சி குடினா குடிக்கவே மாட்டாங்க பசங்க. போன வீடியோவில் சிம்லி செஞ்சு போட்டோம் இல்லைங்களா, நல்லா பசங்க நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. நம்ம ஸ்கூல் ஊட்டச்சத்து மாவு கிடைக்கும், வாங்கின்னு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மீடியம் தீயில் மெதுவாக போடணும் எண்ணெயில், அதெல்லாம் கையில் வச்சுட்டா மீடியமாக தீ வச்சு ஒன்று ஒன்றா போடுங்க. அவ்வளோதாம்மா. நல்லா கலர்ஃபுல்லாக வெந்துடுச்சு. சத்து மாவு உப்பேட்டு ரெடிம்மா. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோலாம் தெரியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.